குணசேகரன், அதாவது நியூஸ் எயிட்டீன் குணசேகரனுக்கும் மாரிதாசுக்கும் உள்ள பிரச்சனை ஊரறிந்த விஷயம். ஆனா குணசேகரன் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடை விட்டு ரிசைன் பண்ண விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் வெளியே தெரியாம பாத்துக்கிட்டாங்க. ஒரு செய்திகளும் வெளியே வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு பரபரப்பு கிளம்பிச்சு. அந்த பரபரப்பு என்னன்னா, நியூஸ் எயிட்டீன்ல இருந்து வெளிவந்த குணசேகரன் இப்ப எந்த சேனல்ல போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற பரபரப்பு தான். நீங்க எதிர்பார்க்கறது கூட சரியாவே இருக்கலாம். ஆமா, அவர் சன் நியூஸ்ல தான் போய் சேர்ந்திருக்காரு. சன் நியூஸ்ல அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்கு, மாரிதாஸ் சொன்னது இந்த விஷயத்துல நடந்திருக்கா இல்லையா, இதை பத்தின முழு விவரத்தை தான் இந்த வீடியோல சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நியூஸ் எயிட்டீன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு சன் நியூஸ்ல வந்து சேர்றாரு. இது சாதாரண ஒரு ஒன்லைன் நியூஸாவே எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா ஆக்சுவலா இது ஒன்லைன் நியூஸான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இந்த ரெண்டு வார கேப்ல கொஞ்சம் சீக்வன்ஸ் ஆஃப் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸ் நம்ம பார்த்தா தான் ஒரு தெளிவான விளக்கமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சம்பவங்களுக்கும் மாரிதாசுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாதது போலயே ஒரு பிம்பங்கள் கட்டி அமைக்கப்படுது. கூடவே மாரிதாசுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, நான் தான் இதை செஞ்சேன் நான் தான் இதை செஞ்சேன்னு தம்பட்ட அடிக்கிற பழக்கமும் அவருக்கு கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா, மாரிதாசுக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லாதது போல ஒரு பிம்பம் அவங்களால ஈஸியாவே கட்டமைக்க முடியுது. ஆனா உண்மையிலே மாரிதாசுக்கும் இதுக்கும் என்னென்ன சம்பந்தங்கள் இருக்கு, மாரிதாசோட அடி எங்கெங்க எப்படி எப்படி வேலை செஞ்சுச்சு அப்படிங்கிறத நம்ம பேசாம இருக்க போறதே கிடையாது. நம்ம பேசி அதற்கான முழு விளக்கத்தையும் நம்ம கொடுக்க தான் போறோம். சரி, இப்போ குணசேகரன் அங்கே சீனியர் மோஸ்ட் பொலிட்டிக்கல் எடிட்டராக போயிட்டாரு. இப்போ இதுக்கு முன்னாடி சன் நியூஸில் ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிக்கல் எடிட்டர் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணாங்க, வேலையோடு தூக்கிட்டாங்களா? இல்லைனா சன் நியூஸில் இப்போ ரெண்டு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிக்கல் எடிட்டர் வந்திருக்காங்களா, ரெண்டு பேரும் இணைஞ்சு பணியாற்ற போகிறாங்களா, ஒருத்தர் நேஷனல் நியூஸ் மட்டும் பார்க்க போகிறாரு, ஒருத்தர் ஸ்டேட் வைடு நியூஸ் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது? இல்லை அப்படின்னா உண்மையிலே நம்ம குணசேகரனை தற்போதைக்கு ஆறுதல் படுத்துறதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் மோஸ்ட் எடிட்டர் பதவி கொடுக்கப்பட்டதாகவும், மேலும் அவர் வந்து மறுபடியும் ஒரு நியூஸ் ஆங்கரா தான் அங்கே செயல்பட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்கள் வருது. ஆனால் அது வெறும் பொருள்கள். 59 சைனீஸ் ஆப்ஸை தடை செய்து இந்திய கவர்மெண்ட், இதை நக்கல் அடிச்சு பதிவிடுறாரு குணசேகரன் எங்க, ட்விட்டர்ல. இதற்கு ஆவேசப்பட்ட மாரிதாஸ் என்ன சொல்றாருன்னா, நடுநிலை அப்படிங்கிற போர்வைகளை ஒளிஞ்சு இருந்துகிட்டு ஒரு தலைபட்சமா செயல்படுறாரு குணசேகரன் அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாரு மாரிதாஸ். அத்தோடி மட்டும் இல்லாம அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அந்த வேண்டுகோள் என்னன்னா, நியூஸ் எயிட்டீனோட ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு மெயில் அனுப்புறோம். அந்த மெயில குணசேகரன் பத்தின உண்மைகள் அவ்வளோத்தையும் தெரிவிச்சு நம்ம மெயில் அனுப்புறோம். இதை சென்னையில இருக்கிற ஆஃபீஸுக்கு அனுப்பக்கூடாது, நியூஸ் எயிட்டீனோட ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாரு. எதனால அவர் அந்த மாதிரி சொல்றாரு, நியூஸ் 18ங்கிறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது நடுநிலையா ஒரு பிசினஸ் பண்றதுக்கு தான் யோசிக்குமே தவிர ஒரு கட்சிக்கு சார்பா இருக்க யோசிக்கவே யோசிக்காது. ஆனா உள்ளாடி இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு கட்சி மேல ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லையா, அந்த கட்சிக்கு ஃபேவராகவும் பிடிக்காத கட்சிக்கு எதிராகவும் நடந்துக்கிறாங்க. இது நல்லது கிடையாது, ஒருதலைபட்சமா இருக்கும், நடுநிலை காக்கப்படாது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு மாரிதாஸ். இதை தொடர்ந்து மாரிதாஸோட வேண்டுகோளுக்கு இணங்க அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே மெயில் மேல மெயில் அடிச்சு தள்ளுறாங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு கூறப்பட்ட தகவல் என்னன்னா, அவங்களோட இன்பாக்ஸ் கெப்பாசிட்டி 15,000. அந்த 15,000 இன்பாக்ஸ் கெப்பாசிட்டி ஒரே நாளில் ஃபுல்லாச்சு. அதாவது 15,000 மேற்பட்ட புகார்கள் ஒரே நாளில் குணசேகரனுக்கு எதிராக நியூஸ் எயிட்டீனோட ஹெட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு கூறப்படுது. அத்தோடி நிற்காம உடனடியாகவே அடுத்த நாள் கிளம்புன ஒரு பூதாகரமான விஷயம் தான் இந்த கர்பர் கூட்டம் பிரச்சனை. இந்த கர்பர் கூட்டத்துக்கும் நியூஸ் எயிட்டீன்ல வேலை செய்யற முகமது ஹாசிப் அப்படிங்கிறவருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு அதிர்ச்சி உண்டாக்குனாரு மாரிதாஸ். இதை தொடர்ந்து ஹாசிப் மேலேயும் எதிர்ப்பலைகள் தொடர்ந்து வீசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. போன வாரம் முகமது ஹாசிப் அவராகவே முன் வந்து ரிசைன் பண்ணதா சொன்னாங்க. ஆனா உண்மையில என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனில இருந்து அவர் நீக்கப்பட்டாராம், அவரு ரிசைன் பண்றதுக்கு முன்னதாகவே அவரை கம்பெனி வெளியேற்றிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் நம்ம வலைதளங்கள்ல பரவலா பரவது நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் எல்லாருமே கேட்ட கேள்வி, ஏன் குணசேகரனை இது வரைக்கும் நீக்கல அப்படிங்கிறது தான் தொடர் கேள்வியா இருந்து. ஹாசிஃபை வெளியேற்றும் போதே மக்கள் எல்லாரும் ஒரு தரப்பு கொண்டாடினாங்க, ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதாவது ஒரு தரப்பு வெல் டன் நியூஸ் எயிட்டீன் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பின்னொரு தரப்பு, அதாவது திமுக ஆதரவாளர்கள் போன்றவர்கள் எல்லாரும், இங்க வந்து சமூக நீதி காக்கப்படலை, இங்க ஒரு நல்ல ஒரு பேச்சு சுதந்திரத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஷேம் ஆன் யூ நியூஸ் எயிட்டீன் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பின்னொரு குரூப் சத்தமே இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் சரிப்பா, ஏன் இது வரைக்கும்
குணசேகரன் மேலே ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்த வண்ணமே இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, மேனேஜ்மெண்ட்லேருந்து அவரை வந்து பொலிட்டிக்கல் எடிட்டர்லேருந்து குறைச்சி அடுத்த டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அங்கே என்ன நியூஸ் போடணும் அப்படிங்கிற நிர்ணயிக்கும் சக்தி இவருக்கு கிடையாதுனையும், ஜஸ்ட் நியூஸ் வாசிக்கிற ஒரு ஆங்கராக மட்டுமே குணசேகரன் வேலை பார்த்துட்டு இருக்கதாகவும் சொன்னாங்க. இதை தொடர்ந்து கடந்த வாரம் குணசேகரன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுறாரு. அந்த அறிவிப்பு என்னன்னா, தான் நியூஸ் ஐட்டின்லேருந்து ராஜினாமா பண்ண போகிறதாகவும், இந்த நியூஸ் ஐட்டின் ஆரம்பத்தில் தமிழில் எப்போ ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து நான் எங்கள் பொலிட்டிக்கல் எடிட்டராக வேலை செஞ்சிட்ருக்கேன், இங்கே வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது, இதை என்னாலும் ஒரு நாளும் மறக்க முடியாது, இந்த சேனல் என்றைக்குமே நடுநிலையான சேனல் தான், இதுபோல் நடுநிலை தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நான் இப்போதைக்கு ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு விளக்குறை கொடுத்துருந்தாரு. இந்த விளக்குறைக்கு மேனேஜ்மெண்ட் தரப்பிலிருந்து இந்தெந்த காரணங்களால் தான் அவர் ராஜினாமா பண்ணுறாங்கன்னு வெளிப்படையான ஒரு விளக்குறை தரப்படலை. கார்பரேட் நிறுவனங்கள் அப்படி தர வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இவர் எப்போ ராஜினாமா பண்ணாரோ அப்பத்தில் இருந்து எல்லாருமே வச்ச கேள்வி, அடுத்தது இவர் எங்கே போகிறாரு? ஏன்னா மாரிதாஸ் முதல் முதல்ல குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா, அப்போவுமே என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த தொலைக்காட்சி கலைஞர் டிவிலையோ சன் டிவிலையோ ஜெயா டிவிலையோ போய் இருந்துகிட்டு ஒருதல பட்சமா நடந்துக்கங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நியூஸ் 18 போன்ற ஒரு பொது தளத்தில், நடுநிலைன்னு அறியப்படக்கூடிய ஒரு பொது தளத்தில் இருந்துகிட்டு நீங்க நடுநிலை இல்லாம நடந்துக்கிறதா எங்களுக்கு பிரச்சனை, நீங்க கலைஞர் டிவிக்கோ சன் டிவிக்கோ ஜெயா டிவிக்கோ போங்க, நாங்க யாரும் உங்களை கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு மாரிதாஸ் அறைகுவோல் எடுத்திருந்தாரு. இப்போ எல்லாருக்கும் எழுத சந்தேகம், இவர் எந்த சேனல் போக போறாரு, கலைஞர் டிவியா சன் டிவியா ஜெயா டிவிக்கு இவர் போறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, ஜே நியூஸ் போறதுக்கும் சான்சஸ் மிக மிக குறைவுனே சொல்லலாம். இப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது போலயே அவர் சன் டிவியில சீனியர் மோஸ்ட் பொலிட்டிக்கல் எடிட்டரா ஜாயின் பண்ணியிருக்காரு. நேற்று தான் இந்த ஜாயின் பண்ணதாட்ட அவர் சமூக வலைதளங்கள்ல அறிவிச்சிருக்காரு. அவர் அறிவித்த அடுத்த செகண்டே நம்ம மக்கள் எல்லாரும் மரண ட்ரோல் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. ஆமாங்க, நேற்றுக்கு சன் நியூஸ்ல ரிலீஸ் ஆன இந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெக்ஸ்ட் ரீதியில் ஃபோட்டோ ஃபார்மெட்டில் வரக்கூடிய மெசேஜஸ், வீடியோ ஃபார்மெட்டில் இல்லை ஃபோட்டோ ஃபார்மெட்டில் டெக்ஸ்ட்டில் எழுதியிருக்கக்கூடிய மெசேஜஸில் நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த நியூஸில் நிறைய தமிழ் பிள்ளைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தமிழ் பிள்ளைகள் அவ்வளோத்தையும் மார்க் பண்ணி, அப்பா குணசேகரன் சேர்ந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி வலைதளங்களில் ட்ரோல் வச்சு செய் செய்யின்னு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கும் குணசேகரனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. குணசேகரன் சீனியர் மோஸ்ட் பொலிட்டிக்கல் எடிட்டர், அவர் வந்து சின்ன சின்ன நியூஸை துணுக்கு செய்திகளாக கட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃபார்மெட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆனாலும் நம்ம நெட்டிசன்ஸ் குணசேகரன் சன் மியூசிக்கை சேர்ந்ததை வச்சு செஞ்சாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தான காமெடி உண்டு இல்லையா, இதுக்கு அந்த உரமூட்டம் குடோன்லேயே இருந்திருக்கலாமே, எதுக்கு அங்கங்கே சுற்றி மறுபடியும் குடோனுக்கே வரணும், முதல்ல நீ சன் மியூசிக்லேயே வேலை பார்த்துருக்க சன் நியூஸ்லேயே வேலை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி பின்னொரு தரப்பினரும் தொடர்ச்சியாக ட்ரோல்ஸை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை மாரிதாஸோட சப்போர்ட்டர்ஸ் கொண்டாடி தீக்குறாங்கன்னே சொல்லலாம். அவர் குணசேகரன் எந்த சேனலுக்கு கரெக்டானாலும் அந்த சேனலுக்கு கரெக்டாக நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னு பெருமிதப்படுறாங்க மாரிதாஸோட சப்போர்ட்டர்ஸ். இந்த சம்பவங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாரிதாஸ் சப்போர்ட்டர்ஸ் கொண்டாடுறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இது சாதாரணம்ப்பா, ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு சேனலுக்கு போகிறது எப்போவுமே நார்மலாக நடக்கிற விஷயம் தானே, இதில் பெருசாக கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற தயவு செஞ்சு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.